ஹே கைஸ், ஸோ இப்போ ரீசெண்டாக டெலிகிராமில் ஆடியோ போட்டிருப்பேன். ஸோ இது யூடியூப்பில் தான் இந்த வீடியோ வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்ட ஆடியோக்கான டெலிகிராம் லிங்க், அந்த ஆடியோக்கான லிங்க் நான் போட்டுவிட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் ஆடியோவில் வந்து ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சொலானா வந்து பெண்டிங்காக போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொலானா சாட்டு கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க இவ்வளோ வகையான பேசுறதுல, அதுக்கான ஆன்சர் நீ போட்டு காமிட்டான்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க, சொலானாவோட வீக்லி டைம் ஃப்ரேம் இது. சொலானா வீக்லி டைம் ஃப்ரேம் ரெண்டு ஆப்ஷன் சொலானாக்கு இப்போ இருக்கு. ஒன்று இருங்க, இந்த மேட் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பாருங்க, சொலானாக்கு கீழே வீக்லி சார்ட்ல கீழே வரிசை ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். நான் லைவாக கீழே வரிசை மார்க் பண்ணுறேன், சொலானா யூஎஸ்டிடி. ஓகேங்களா, வீக்லி டைம் ஃப்ரேம் இதில் பார்த்தா இந்த இடத்துல ஒரு பையிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் நான் போடுறேன், இங்கே இருக்கு ஹாரிசன்டல் லைன், இங்கே இருக்கு ஒன்று. ரெண்டாவது இந்த இடத்துல எங்கே போடலாம், சரி இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க வேலை முடிஞ்சு. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்லணா இருக்குது. ஓகேங்களா, என்னன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த லெவலில் பவுன்ஸ் பேக் ஆனால் மறுபடியும் 115 128 வரைக்கும் கண்டிப்பாக போகும். சிம்பிள், இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சா கண்டிப்பாக இது வரைக்கும் போகும் ப்ரைஸ் ஆக்ஷன். இல்லை ரிஜெக்ஷன் கிடைக்கலப்பா, க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. அடுத்த கீழவில் இங்கே இந்த இடத்துல, அடுத்த கீழவில் பார்த்தா இந்த இடத்துல இருக்குது 47-48 வச்சுப்போம். அதுக்கடுத்து கீழவில் இங்கே இருக்குது 24 இருக்குது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் 79 வாங்குறார் சொல்லணுங்க, 79 ஒருத்தர் வாங்கிட்டார், கீழே இன்னும் இறங்குது +47 ஓகே 47 வேணாம் 48 போட்டுப்போம். வாங்கிட்டார் மறுபடியும், மறுபடியும் என்ன பண்ணுறா தேர்ட் டிசி. நான் என்ன சொன்னேன், ஒரு $50 வச்சுருந்தா மூணாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணுறா 25 ஒரு பை பண்ணுறாரு. இப்போ இது என்ன பண்ணுறா, டிவைட் பை 3 போட்டால் சொலானாவை ஆவரேஜாக $50 அக்யூமுலேட் பண்ணி முடிக்கிறாரு. நல்லா பாருங்கள், ஒரு பெண்டிங் ஆர்டர் போடுறீங்க $79 ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் டிப்பாது. அடுத்த பெண்டிங் ஆர்டர் 48 போடுறீங்க, ஃபில் ஆகிடுச்சு. அடுத்த பெண்டிங் ஆர்டர் 24 போடுறீங்க, இருங்க ஓகே என்ன ஆயிடுச்சு, இருங்க 78+48+25 ஓகேங்களா, போட்டால் 151 அனுப்புறது. 151/3 $50 ஆவரேஜ் ப்ரைஸ். இப்போ $50 இந்த இடத்துல இருக்குது, பெட்டரான ப்ரைஸ். வேலை முடிஞ்சா சரி, இல்லை இன்னும் 4வது டிசைன் நீங்கள் பண்ண வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் த மடங்கு இந்த இடத்துல, இது அதாவது லாஸ்ட் கீ லெவல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ரா ஃபண்டு போட்டு டிசே பண்ணிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இன்னும் ஈவன் குறைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து $50 போடுறாரு, $50 வச்சுருக்காருன்னா இந்த இடத்துல $16, இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 16 போடுவார். நீங்கள் அந்த மெத்தடுக்கு பதிலாக, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 16 போடுறதுக்கு பதிலாக டபுள் இந்த மடங்கு இந்த காசு போடணும். இது ஒரு மெத்தட், பிடிச்சா பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 16 போடுறேன், 16+16 கடைசி கீழே இருக்கணும் 24, அந்த இடத்துல $32 இங்கே பை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும், உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஈவன் மோர் டிப் ஆகும். உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஈவன் $35 வந்து நின்றும், 50 35 வரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதாங்க பேர் மார்க்கெட்டில். இது எதுக்கு இவ்வளோ யோசனை, டைம் பம்பாக டைம் எடுக்கும். பட் இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்கு, வீக்லி டைம் ஃப்ரேமில் அவ்வளோ அக்யூரேட்டாக இங்கே ட்ரேட் பண்ணலாம். பட் யாருமே வீக்லி ட்ரேடே பண்ண மாட்டாங்க, வீக்லி இஸ் ஒன்லி ஃபார் பொசிஷன் ட்ரேடிங். ரொம்ப டைம் எடுக்கும், பட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அது ஒன்று தான் தரும், அக்யூரேட்டாகவும் அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து 98% கிட்ட இருக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் சொல்கிறேன். அதனால தான் நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்க பாங்கன்னு மண் தலைப்பாடாக அடிச்சுக்கிறது. இது சாண்டு வீக்லி டைம் ஃப்ரேம் வரேன், வீக்லி டைம் ஃப்ரேமில் கண்ணை முடிட்டு கீழே எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான் ஒரு லெவல் இருந்துச்சு. இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு லைனில் போடுறேன், லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரி, அடுத்து கடைசியாக எந்த இடத்துல வந்து ஹிட் ஆகும், $1 ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வைங்க, வேலை முடிஞ்சு. இப்போ $1 ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து டச் ஆதா வேலை முடிஞ்சு, இல்லை அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது, எந்த இடம் 1.5, அவங்க ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சு.
உதாரணத்துக்கு இப்போ இந்த சாண்டுக்கு நான் சொல்கிற மாதிரி 1.8 ஒரு பெண்டிங் ஆர்டர், 1.5 ஒரு பெண்டிங் ஆர்டர், மறுபடியும் 1 டாலரில் ஒரு பெண்டிங் ஆர்டர், 4.3 / 3. 1.5 வந்து நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் கொண்டு வரலாம் சாண்டுக்கு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சரி, இல்லை சாண்டு ஈவன் மோர் டிப்பாதா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா சாண்டு எவ்வளோ தூரம் டிப் ஆகும், இன்னும் வந்து ஒரு 0.5 இருக்குது டிப்பாதா, ப்ளஸ் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஐ லெவல்ஸ் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், இது அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. வீக்லி டைம் ஃப்ரேம் வந்தால் உங்களோட மேஜர் திங் என்ன தெரியுமா, ஒரு பேர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு பேர் மார்க்கெட்னு வந்தால் நான் அனலைஸ் பண்ணி, நான் இது வரைக்கும் படித்த ஒரு விஷயத்தில் என்னோடய நாலேஜ் இந்த கிட்டோட 1 இயராக நான் பார்த்த என்னோடய ஒரு இதில் என்னை பொறுத்தவரைக்கும் பேர் மார்க்கெட்னா, என்கிட்ட பேர் மார்க்கெட் வந்துருச்சு, என்கிட்ட இப்போ கையில் காசு இருக்குது, இந்த காசுக்கு எப்படி நான் கரெக்டாக வாங்குறது அதுதான் இந்த இடத்துல மேட்டர். அந்த இடத்துல போயிட்டு தப்பாக வாங்கிடக்கூடாது, ஐயோ டம்ப்பில் இருக்கேன்னு போய் வாங்கிடக்கூடாது. பார்த்துட்டு இந்த டம்ப்பு பர்ஃபெக்டான டம்ப்பா, இந்த கீழக்கு ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸா, இல்லை இன்னும் கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இது வந்து நான் அந்த டெலிகிராம் ஆடியோ கேட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் எந்த காயினில் போயிட்டு வீக்லி டைம் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் கேட்குற கேடிஏ காயின்க்கே நான் வரேன். கேடிஏ வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு? கேடிஏ யூஎஸ்டிடி. கூக்கானு தான் ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கூக்கானுக்கு நான் வரேன். கூக்கானில் வீக்லி டைம் ஃப்ரீயும் வச்சுட்டேன். இப்போ கடையினால பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் உடச்சிருச்சு. இப்போ கடையினா பார்த்தீங்கன்னா 1.22 வந்து ஒரு பெரிய பம்ப் ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதுக்கடுத்து ப்ரைஸ் எங்கே இருக்குது? $1 வேலை முடிஞ்சிச்சு. அப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் கூக்கான் இது கடைனா நல்லா பாருங்கள், கீ லெவல் 1 கீ லெவல் 2. ஏன்னா இந்த இடத்துல தான் பெரிய நம்ம மூமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. அப்படியே நீங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே 2.3 பதிலாக 2.5 ஒரு பெண்டிங் ஆர்டர், 2.5 உங்கள் ஆர்டர் ஹிட் ஆகிடுச்சு. சடன் கிராஷ் வந்தால் கண்டிப்பாக ஆகும். ப்ளஸ்ஸு அடுத்த டிசி பாயிண்ட் எங்கே, 0.82. நான் 0.9 போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 0.9 எதுக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம். ஒருத்தர் தப்பாக பண்ணுறாரு, ப்ளஸ் 1 போட்டேன் டிவைடட் பை 2, 1.75. கடையனாக்கு 1.75 நல்ல ப்ரைஸாக இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு கடையனா என்ன இடத்துல நிற்கும்? இந்த சீசனாக 20 போச்சு, நெக்ஸ்ட் சீசன் டேம் ஷோர் புது ஹை பண்ணனாலும் பழைய ஹைக்காவது போயிட்டு வரும் கடையினா, மறுபடியும் $20 போகும். ஏன்னா பயன்ஸ் ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டேம் ஷோர் வேல்ஸ் கை வைப்பாங்க மைண்ட் ப்ரீ பண்ணுறதுக்கு. அது $20 போனால் கூட 20 / 1.75 ஈஸியாக நீங்கள் 10x பார்க்கலாம். இப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கடையினாவுடைய ஆல் டைம் $20 போகுதுன்னா உங்களுக்கு 11x நீங்கள் அசல்ட்டாக பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ சொலானாவில் நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் 50 கொண்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக வித்தின் நெக்ஸ்ட் சீசன் சொலானா வந்து உங்களுக்கு ஒரு $300 மினிமம் போகும். சொலானா நெக்ஸ்ட் சீசன் டிவைடட் பை $50 ஈஸியாக 6x நீங்கள் பார்க்கலாம். ஒரு நார்மல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரும், பட் அதுக்கான டைம்லாம் ரொம்ப எடுக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த காயினாக இருந்தாலும் வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு எடுத்து பாருங்கள். அடுத்து எந்த காயினை உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா, வேறு என்ன காயினுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு நிறைய பேர் ட்ரானு கேட்பாங்க. சரி, நான் ட்ரானு கூட நான் இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரான் யூஎஸ்டிடி எந்த இடத்துல இருக்க, ட்ரான் சாரி ட்ரான் இல்லை டிஆர்எக்ஸ் யூஎஸ்டிடி. நான் வந்து இதுக்கு வரேன், நீங்கள் எங்கே பைனான்ஸு, ஓகே இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது ட்ரான் யூஎஸ்டிடி. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வரேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா எனக்கு எங்கே கீழே இருக்குது, ஆல்ரெடி கீழே இல்லைங்க, 0.0 இந்த இடத்த கீழே தான் இருக்குது. 0.055 நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டுச்சுன்னா ஆல்ரெடி பம்ப் ஆகிருக்கும். அடுத்து கீழே இல்லைங்க, இது விட்டா உங்களுக்கு டைரெக்டாக ஒன்று வந்து 0.4 கிட்ட ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து 0.25 கிட்ட இருக்குது. 0.04 + 0.025 0.0325 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நிற்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரான் அக்யூப்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பெட்டர் ப்ரைஸ். ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும், என்னடா அது அசால்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஸ்டண்ட்டாலாம் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப டைம் இருக்கும்.
நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க, பிரச்சனை இல்லை. பட் இது வந்து இந்த இந்த டெக்னிக் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இதுதான் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்டான லெவலில் பார்த்து பை ஆர்டர்ஸ் அங்கே வரும், வராமலாம் இருக்காது. பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, தேவையான டைமில் கரெக்டாக ஃபண்ட் இறக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோதான், யோசிச்சு பாருங்கள், வேறு எதுவும் இல்லை, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம்லாம் அது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ வேறு எதுவும் கிடையாது, சிம்பிள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் ரொம்ப போச்சுனால லெத்தாக போகும். ஸோ இவ்வளோ தான் பேர் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ஒப்பீனியனோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன், பை. Yo, I ain't here for the money, I ain't here for the fame. Though it might be nice to own a jet plane, I'ma do it all for you, come along and see it's true.